புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு தீர்வு காண குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டுமென உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் போராட்டம் குறித்து தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே, நீதிபதிகள் ஏ எஸ் போபண்ணா மற்றும் வி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விவசாயிகள் பிரச்சினை விரைவில் தேசிய அளவிலான பிரச்சினையாக உருவெடுக்கும் சூழல் இருப்பதால் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நாடு முழுவதும் உள்ள விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அடங்கிய குழு ஒன்று அமைக்க வேண்டியது அவசியம் உருவாகியிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். விவசாயிகளுடன் அரசு நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளில் இதுவரை தீர்வு ஏதும் ஏற்படாத நிலையில் இந்த குழு அமைப்பது அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த வழக்கில் விவசாய அமைப்புகளையும் இணைக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைத்தனர். மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பதிலளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.